Tamil Bells. உலகத்துல நிறைய மக்களுக்கு வித்தியாசமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் வித்தியாசமான இடங்களை போய் பாக்குறதுலயும் ஆர்வம் அதிகம் இருக்கும். நம்ம இப்ப அந்த மாதிரி வித்தியாசமான இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்று, மார்பிள் கேவ்ஸ் சில். ஜெனரல் கரீரா லேக்ல நீல நிற தண்ணீர்ல 5000 மில்லியன் டன் மார்பிளால அழகான வடிவமைப்புல இயற்கையான குகை போலவே இருக்கு. இதை ஃபோட்டோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கறதுக்கு அருமையாக அழகாக இருக்குது. கொய்ஹைக்கோ சிட்டிக்கு ஃப்ளைட்டில் போய் அங்கிருந்து 200 மைல்ஸ் டிரைவிங்கில் போய் அதுக்கப்புறம் போட்டில் போனால் தான் அந்த கேவ்ஸை பார்க்க முடியும். 2, எலிஃபண்ட் ராக், இத்தாலி. காஸ்டல்சார்டோ சர்தினாவில் அதிகனமான டிராச்சிட்டி கல்லை வச்சு யானை வடிவத்தில் இருக்குது. பெரிய பாறையாக இருந்த இந்த கல் மண்ணரிப்பால் பள்ளத்தாக்கில் விழுந்து இப்போ யானை வடிவத்தில் இருக்கு. இந்த எலிஃபண்ட் ராக்கை சா பெட்ரா பெர்டுண்டான்னு அந்த பகுதி மக்கள் சொல்லுவாங்க. 3, வேவ் ராக், உட்டாகன், அரிசோனா. இந்த பாறை மகத்தான உருளும் வடிவத்தில் இருக்கு. தென்மேற்கு பகுதியில் புகழ் வாய்ந்த இந்த இயற்கை பாறை சிவப்பு, மஞ்சள், வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிற அலங்கார பட்டை மாதிரி காட்சியளிக்குது. பார்க்கும் போதே கண்ண கவரும் அளவுல இருக்கு. 4, 5 Colors River, கொலம்பியா. இத ரிவர் ஆஃப் 5 Colors அல்லது த லிக்விட் ரெயின்போன்னு சொல்வாங்க. இந்த அமெரிக்கன் பகுதி ஒவ்வொரு வருஷத்தோட ஈரப்பதம் மற்றும் வறட்சி காலங்களை உணர்த்தும் அறிவுபூர்வமான சாயல்களை கொண்டிருக்கு. இந்த ரிவர் இருக்க பார்க் 2009 வருஷத்துல சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டது. 5, சொக்கோட்ரா, ஏமன். ஏமன் மக்களை கொள்ளுங்கிற லிஸ்ட்ல இருந்தாலும் 20 மில்லியன் வருஷம் வயசு கொண்ட இந்த தீவோட செடிகளுக்கு பொருந்தாது. இந்த ஐலாண்ட மோஸ்ட் ஏலியன் லுக்கிங் பிளேஸ் ஆன் எர்த்துன்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயே இந்த டிராகன் ட்ரீஸ் தான் சிறப்பு. 6, ஹார்னோக்கல் மவுண்டைன்ஸ், அர்ஜென்டினா. எல்லா ஃபோட்டோஸையுமே ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே இயற்கையானது. இந்த கண்கவர் நிலவியல் பாறைகள் சுற்றுலா பயணிகளை ஷாக்காக வைக்கும். இந்த மவுண்டைன்ஸ் வி ஷேப்பில் மல்டி கலர்ஸில் பார்க்கவே பிரமிப்பாக இருக்கு. 7, மொராக்கி போல்டர்ஸ், நியூசிலாந்து. நம்ம பூமியிலேயே மர்மமான இடம்னா அது மொராக்கி போல்டர்ஸ் தான். 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கடல் படிவுகள்லிருந்து உருவாகியிருக்கு. இந்த பவுல்டர்ஸ் எல்லாமே 60 அடி உயரமும் பல டன் எடையும் கொண்டதாக இருக்கும். 8, டனாக்கில் டிப்ரெஷன், எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவோட அஃபர் ரீஜியனில் கடல் மட்டத்திலிருந்து 150 அடி கீழே இருக்க இதுதான் எத்திலேயே அதிக சூடான இடங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இதை கேட்வே டு ஹெல்னு சொல்லுவாங்க. 125 டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இந்த பகுதியில் மழை பொழிவே இருக்காது. 2 ஆக்டிவ் வல்கனோஸ், பப்ளிங் லாவா லேக், கெய்சர்ஸ், ஆசிட் குளங்கள், சல்ஃபரோட எல்லோ மவுண்ட்ஸ், சால்ட், மினரல் டெபாசிட்ஸ் தான் இதோட சிறப்பே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Subscribe! Subscribe! Subscribe!